இந்த நான்கு நாள் பயணத்திலே தொடர்ந்தும் உயிர் நடையோடு வருகை தந்திருக்கிற எங்களுடைய இந்த மாண்புமிகு மலையகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நான்காவது நாளிலே இன்றும் தளராது நடைபோட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 200 ஆண்டுகள் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. 200 நூற்றாண்டுகளை இந்த தமிழ் சமூகம் கடந்து வந்திருக்கிறது. இந்த வரலாற்றை ஆய்வு செய்கிற பொழுது தமிழர்கள் இயல்பிலே, இயற்கையிலே அவர்கள் கடின உழைப்பாளிகள். ஆகவேதான் இதனை கண்டுகொண்ட பிரித்தானியர்கள், உங்களுக்கு தெரியும் கிழக் இந்திய கம்பெனி என்றுதான் அவர்கள் ஆரம்பம் செய்தார்கள். இந்த வணிகத்தை அடிப்படையாக கொண்டு வந்த அந்த காலத்திலே அவர்கள் அவதானித்த விடையும் தமிழர்கள் இயல்பிலே கடின உழைப்பாளர்கள். ஆகவேதான் அவர்களுடைய தேயிலை தோட்டங்களுக்கு வருமானத்தை சேர்க்கக்கூடிய உறவுகளை தேடி பிடித்தபடியினால்தான் உங்களுக்கு தெரியும் பிஜி என்று அழைக்கப்படுகிற தீவிலும் கூட தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் கரும்பு தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள் உலகத்திலே பிரித்தானியர்களால் நிர்வகிக்கப்பட்டதோ அங்கே தமிழ் உறவுகள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தம் நிலத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் லிப்டன் தேயிலை என்று பெருமிதமாக கொள்ளுகின்ற இந்த தேயிலை, இந்த தேநீர் துளிகளுக்கு பின்னாலே மலையக மக்களுடைய இரத்த துளிகள் இருக்கின்றன என்பதை எவரும் மறக்கவோ முடியாது. ஆகவே இவர்களுடைய பிரச்சனைகள் 200 வருடங்கள் கடந்தும் இன்றும் அதற்கான நியாயமான நீதியான தீர்வு எட்டப்படாமையானது கவலையாக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் பீனிக்ஸ் பறவைகள் போல மீண்டும் மீண்டும் எழுவோம் என்ற அந்த வெறியோடு நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பயணத்திற்கு வாழ்த்து தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் நானும் அதிகமாக உங்களோடு பயணிக்காவிட்டாலும் சில வேளைகளிலே உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டவர். உங்களுக்கு லயத்தில் இருக்கிறன்னு சொன்னால் யாராவது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்க வேலை செய்தால்தான் லயத்திலே உரிமை இருக்கிறது, இல்லாட்டி அதை விட்டு வெளியேற வேண்டியதில்லை. அது மட்டுமல்லாமல் உடனடியாக நாங்கள் நினைத்த இடத்துல காணி வாங்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அங்கே இருந்த மாணவ செல்வங்கள் எங்களோடு இங்கே வந்து தங்கி படித்த பொழுது அவர்களுடைய பிறப்பு சான்றிதழை எடுத்து பார்த்த பொழுது அது தமிழிலே எழுதப்படாமல் இருந்தால் சிங்களத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் பார்த்தால் இனம் இந்தியானும் தெமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 200 வருடங்கள் கடந்த பிறகும் இன்றும் எமக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் எமது மக்கள் வாழ்வது எந்த சமூகமும் இதை ஏற்றுக்கொள்ளும்படியாகும். ஆகவே நீங்கள் பயணித்திருக்கிற இந்த நடை, இந்த படை, நீங்கள் இந்த தடைகளை எல்லாம் உடைக்கின்ற ஒரு அணியாக இது அமையும். 200 ஆண்டுகள் போனாலும் எங்களுக்கான உரிமை கிடைக்கும் வரை உங்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் தொப்புள் கொடிகளாக இருக்கிற எமது உறவுகளும் உங்களோடு துணை இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் உங்களுடைய பயணங்கள், இந்த உங்களுடைய இந்த உரிமைகளை மீட்டெடுக்க நீங்கள் ஆரம்பித்திருக்கிற பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்றும் இதற்கு பின்னாலே உழைத்துக் கொண்டிருக்கிற ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு அறிஞர் சொல்வார், நான்
இந்து அல்லது முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவன் அல்லது பௌத்தனுக்கு முன்பதாக நான் மனிதன். மதம் கடந்த மனிதாபிமானத்தோடு நீங்கள் எல்லோரும் கைகோர்த்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த பயணம் நன்றாக அமையவும் உங்களது உரிமைகளை வென்றெடுக்கின்ற ஒரு பயணமாக இது அமையவும் வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.